அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் நேற்றைய தினத்திலிருந்து நாக்குசான ஃபேல்கள் அதாவது குறைவுடைய ஃபேல்கள் என்று சொல்லப்படுகிற நாக்குசான ஃபேல்களுடைய வகையை அறிந்து வருகிறோம் நாக்குசான ஃபேல் என்று சொன்னால் அந்த சொல்லுடைய பொருள் அர்த்தம் வந்து முழுமை பெறாத அர்த்தமாக இருக்கும் இன்னொன்றை சேர்த்தா தான் அதனுடைய அர்த்தம் வந்து முழுமை பெறும் இப்படியான சில சொற்கள் இருக்கின்றன அப்போ அந்த சொற்களுக்கு என்ன செய்யும்னு கேட்டால் அது வந்து நசப்பு செய்யும் எதுக்கு நசப்பு செய்யும் இன்னொரு பொருளை கண்டிப்பாக சேர்க்குறோம்ல அந்த சொல்லுக்கு வந்து நெசவு செஞ்சிடும் அதை அந்த மாதிரியான ஃபேல்கள் வந்து ஒரு பதிமூணு இருக்கிறது அதில் முதலாவதாக காண என்பதை நம்ம எடுத்துக்கொண்டோம் இந்த காண என்பதற்கு என்னென்னா ஆகிவிட்டான் காணவுக்கு அர்த்தம் ஆகிவிட்டான் ஆகிவிட்டான் சொன்னால் என்னவாக ஆகிட்டான் எதுவாக ஆகிவிட்டான்ட்டு சொல்லி ஆகணும் அப்போ காண ஜெய்தும் செய்து ஆகிவிட்டான் சாலிகன் நல்லவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சாலிகன் என்பதற்கு நெசவு செஞ்சிருவோம் எதனால் இந்த காணவுடைய இதை ஹபருன்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் காண ஜெய்துன்னு சாலிகன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜெய்து என்பது காணவுடைய இசுமு என்ற பெயர்லையும் சாலிகன் என்பது வந்து அந்த காணவுடைய ஹபர் என்ற பெயர்லேயும் அதுக்கு சொல்லுவாங்க அப்போ இசுமு என்பதற்கு காணவுடைய இஸ்மு இஸ்முங்கிற பெயர் வேறு இந்த காண செய்துன் காண வந்து ரெண்டு ரெண்டு சொல்லு அமல் செய்தலை ரெண்டு சொல்லு அது செயல்படுது ஒன்று காண செயன் அதுக்கு ரஃபு செய்கிறது சாலிஹன் நல்லவனாக அதுக்கு நெசவு செய்கிறது இந்த ரெண்டு சொல்லோடு அதுக்கு தொடர்பு இருக்கிறதுனால முதலாவது சொல்லுக்கு வந்து இஸ்மு காண காணவுடைய இஸ்மு என்ற பெயர்லேயும் இரண்டாவது சொல்ல வந்து காணவுடைய ஹபர் என்ற பெயர்லேயும் இலக்கணத்தில் கிராமரில் சொல்லுவாங்க இப்போ காண வந்து முதல் சொல்லுக்கு வந்து யார் ஆகிவிட்டானோ அவனுக்கு அவனை குறிக்கிற சொல்லுக்கு வந்து ரஃபு செய்யணும் என்னவாக ஆகிவிட்டானோ அவனை குறிக்கிற சொல்லுக்கு வந்து நெசவு செஞ்சிடணும் அப்போ இதை ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த காணவுக்கு சொன்னது தான் காணவுலேருந்து பிறக்கக்கூடிய எல்லா சொற்களுக்கும் காணவுக்கு மட்டுமல்ல இருந்தாலும் காணத்து ஆயுஷா ஆயுஷா ஆகிவிட்டால் சாலிஹத்தன் நல்லவளாக ஆகிவிட்டால் அது பெண்பாளாக சொன்னாலும் சரி ஒரு ஆளை நோக்கி நம்ம சொல்கிறோம் குண்த காண காணா காணுன்ட்டு வரும்ல அதில் முன்னிலை வந்து குண்த்த என்று வரும் குண்த நீ ஆகிவிட்டாய் ஆலிமன் ஆலிமாக ஆகிவிட்டாய் அந்த இசுமு நீ என்பது உள்ளே அடங்கிருச்சு அதனால வெளிப்படையாக வரலை இப்போ குண்த நீ ஆலிமாக ஆகிவிட்டாய் அதே மாதிரி குன்த்து நான் வந்து முஷரிக்கன் முஷரிக்காக இருந்தேன் ஒரு ஒருத்தன் வந்து சிறுக்கு வச்சவனாக இருந்து தௌஹீதுக்கு வந்தான்னு வைங்க அவன் அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவான் குண்து முஷிரிக்கன் நான் இணை கற்பிப்பவனாக இருந்தேன் முன்னாடி இருந்தேன் அப்போ இந்த குண்த்துன்னு வந்ததுனால முஷிரிக்கண் என்ற நசபு செய்யுது அதனுடைய இசுமுன்னு சொல்கிறோம்ல அது வந்து உள்ளே அடங்கிருச்சு நான்கிறது அப்போ இந்த காணவுக்கு சொன்ன எல்லா வேலைகளும் காண காணா காணுண்டு அதனுடைய முழு சருப்பு வரும்ல அது அனைத்துக்கும் வரும் வருங்காலமாக இருந்தாலும் அப்படித்தான் தான் கூன்னு ஜெய்துன் ஆலிமன் ஜெய்து படிச்சுக்கிட்டு இருக்கான் பிறகு ஆலிமம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் எ கூணு செய்துன் ஆலிமன் இப்படி வரும் அதே மாதிரி வந்து ஏவலில் சொல்கிறோம் குன் நீ ஆகிவிடு என்னவாக ஆகிவிடு சாலிகன் நீ ஒரு ஒரு நல்லவனாக ஆகிவிடு ஹாஃபிலன் குரான மனப்படஞ்சவனாக ஆகிவிடு குன் காரியன் நல்ல குரான நல்ல ஓதக்கூடியவனாக ஆகிவிடு குன் காத்திபன் ஒரு எழுத்தாளராக ஆகிவிடு அப்போ குன் நீ ஆகிவிடுன்னு சொல்கிறோம்ல ஏவல் அதுக்கும் இதே வேலை செய்யும் காணவும் காணவிலே வரக்கூடிய அனைத்து சொற்களுமே அது எல்லாமே நாக்கை தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து முழுமை இருக்கா நீ ஆகிவிடுன்னு மட்டும் சொல்ல முடியாது நீ என்னவாக ஆகிவிடு என்று என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ அந்த காணவும் காணவிலிருந்து பிறக்கக்கூடிய எல்லா சொற்களும் என்ன செய்யும்ட்டு கேட்டால் அந்த அதனுடைய இசுமுன்னு அந்த ஃபாயிலுங்கிறமில்ல அந்த ஃபாயில்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமல் கா அந்த குறைவான ஃபேலாக இருக்கிறதுனால அதை இசுமு ஹபர் என்று சொல்வார்கள் அதை பொதுவாக ஒரு ஒரு வினை சொல்லாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்போ லரப இருக்குது லரபை ஜெய்துன் அம்ரன் என்று சொல்கிறோம் இந்த லரபவுக்கு பின்னாடி வர ஜெய்து வந்து ஃபாயில்னு சொல்லுவாங்க அந்த அம்ர தான் நடித்தான் அதை மஃபுல்னு சொல்லுவாங்க அப்போ எல்லா வினை சொற்கள்லேயும் அந்த ரஃபவு பெறக்கூடிய சொல்லை வந்து எழுவாயை வந்து ஃபாயில்னு சொல்லுவாங்க மஃபூல் செய்யப்படும் பொருளுங்கிறத வந்து மஃபூல்னு சொல்லுவாங்க இந்த காண வகையராக இருக்கல காணவும் இன்னும் பதிமூணு சொல்லு பார்க்க போகிறோம்ல இந்த பதிமூணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் காணவுடைய ஃபாயில் இடத்துல இருக்கும்ல அதை ஃபாயில் என்று சொல்லாமல் இஸ்மு என்று சொல்வார்கள் காணவுடைய இஸ்மு என்று சொல்வார்கள் அதை வந்து ஹபர் என்று சொல்வார்கள் எதை நம்ம மஃபூல்னு சொல்லுவோம்ல வேறு வேறு வினை சொற்களில் மஃபுல்னு சொல்கிறத வந்து என்ன செய்வாங்க இது ஹபர் காணவுடைய ஹபரு என்று சொல்வார்கள் இதை கூட ஃபாயில் மஃபூல்னு அழகாக சொல்லிட்டு போயிடலாம் ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அது ஒரு செயலையும் செய்யலையே செய்து ஆகிவிட்டான்ங்கிறீங்க ஆகிட்டான்னா என்ன செய்யலது அது ஒரு செயலை குறிக்காததுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை ஃபாயில்னு சொல்லாமல் அந்த வார்த்தையை தவிர்க்கிறாங்க லரப செய்துன்னா செய்து என்ன வேலை செஞ்சான் அடித்தான் அப்போ ஃபாயிலுங்கிற அர்த்தம் கரெக்டாக வருது செய்துங்கிறவன் அடிக்கிற வேலையை செஞ்சவன் ஃபாயிலும் செய்தவன் பொருத்தமாக இருக்குது காண செய்துன்னு செய்து ஆகிட்டான் என்ன செஞ்சான் ஒன்றும் செய்யலை செய்யாத முடிச்சோடி ஃபாயிலுங்கிறது அதில் ஒரு செயலை இல்லாத காரணத்தினால தான் இந்த காணவுக்கு வரக்கூடிய அந்த ஃபாயில் இடத்துல வரும்ல அந்த ஃபாயில்ங்கிறத வந்து ஃபாயில் என்று சொல்லாமல் இசுமு என்று சொல்வார்கள் இசுமு காண காணவுடைய இஸ்மு என்று சொல்வார்கள் ஏன் அப்படி பிரித்து வர்றாங்க நீ விளங்கிக்கணும் இது ஃபாயில் மஃபுல்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இதில் வந்து ஃபாயிலுங்கிறதுக்கு செயலை இல்லை காணங்கிறது எந்த ஒரு செயலையும் குறிக்காது அதனால காணவை ஃபாயில் காண செய்தும் காண ஃபேல் செய்து ஃபாயில்னால் என்ன செயலுங்க செஞ்சாவேன் ஃபாயில்னு கேட்டால் ஒன்றும் செய்யவே இல்லை ஆகிவிட்டான்னு சொன்னால் என்ன செஞ்சா அந்த சொல்லு ஒன்றும் விளங்காது அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா வேறுபடுத்துகிறாங்க நம்ம ஃபா ஃபாயில் மஃபூல் மாதிரி உள்ளதான் இது அதுக்கு வந்து வேற ஒரு அந்த அந்த கருத்து பொருந்தாத காரணத்தினால இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இசுமு ஹபரு என்று மாற்றிடுறாங்க சரியா ஃபாயில் மஃபுல்னு சொல்கிற இடத்துல வந்து இசுமு ஹபரு அப்படின்னு மாற்றிடுறாங்க அப்போ காண ஜெய்துன் ஜெய்து ஆகிவிட்டான் ஆலிமன் காணவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த செய்துங்கிறவனை வந்து எழுவாய் என்று சொல்லாமல் அதாவது ஃபாயில் என்று சொல்லாமல் இஸ்மு கானை என்று கிரா இந்த தெரிஞ்சுக்கிட்டனால கிராமர் நூலை படிக்கும்போது இப்படி வரும் இது நம்ம படிக்கல நினைக்கக்கூடாதுல்ல அதுக்கு தான் அவங்க என்ன பேரை சொல்கிறாங்களோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சொல்லப்படுது இந்த பேரை தெரியாட்டால் நம்ம நம்ம கிராமரை எதுவும் பாதிக்காது இருந்தாலும் அந்த சொல்லை அவங்க பயன்படுத்துவாங்களே அப்போ நமக்கு என்ன கானோட இஸ்முங்கிறாங்களே அது என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது என்பதற்கு தான் இந்த விவரம் அடுத்ததாக வந்து இந்த காணங்கிற சொல்லு இப்போ படித்தோம்ல இது வந்து நாக்கிசான வேலை காணங்கிறதுல வந்து நாகிசா இல்லாமல் தாமான இதாக தாமான முழுமையானது முழு அர்த்தம் தரக்கூடிய ஒரு காணம் இருக்கிறது அதனுடைய அர்த்தம் வேறு காண என்பதற்கு ஆகிவிட்டான்னு சொன்னால் என்னவாக ஆகிவிட்டான்னு கேள்வி வருதுல்ல அதனால் நாக்கிஸ் குறை உடைச்சது இன்னொரு காணம் என்னென்னு கேட்டால் இருக்கிறான் இருக்கிறது இருக்கிறாள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் இந்த அர்த்தம் இருக்குல்ல இந்த அர்த்தத்தை தரக்கூடிய காணவும் இருக்குது இப்போ காண ஜெய்துன் ஜெய்து இருக்கிறான் ஜெய்து வீட்டில் இருக்கிறானா அது கேட்டால் இருக்கிறான் அப்போ என்னவாக இருக்கிறான் அவன் இருக்கிறான் அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல ஆகிவிட்டான்னு நம்ம சொல்லலை ஆள் இருக்கிறானான்னு கேள்வி வந்தால் என்ன செய்வோம் காண ஜெய்துன் ஜெய்து இருக்கிறான் வீட்டில் சாப்பாடு இருக்குதா காண ஃபில் பைத்தி தாமுன் வீட்டில் சாப்பாடு இருக்கிறது சாப்பாடு என்னவாக இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க அர்த்தம் விளங்குது அப்போ இந்த காண என்பதற்கு இருக்கிறது என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது அதுக்கு வந்து அந்த ஹபரெலாம் வராது என்ன இருக்குது அதை சொல்லிட்டு போயிட வேண்டிதான் காண தாமு தாமு இருந்தது காணத காண தாமுன் உணவு இருந்தது காண காணக்கித்தாபுன் ஒரு கிதாபு இருந்தது காண காணக்கித்தாபுன் இந்தி என்னிடத்தில் ஒரு கித்தாப்பு இருந்தது காண கலமும் இந்த ஜெய்தின் ஜெய்திரத்தில் ஒரு பேனாக இருந்தது அப்போ இந்த காணை என்பதற்கு ஒரு ஆளை சொல்லும்போது இருந்தான் என்று பெண்ணை சொல்லும்போது இருந்தால் என்று அகரிணை பொருளை சொல்லும்போது இருந்தது என்று இப்படி அர்த்தம் செய்கிறோம்ல இந்த அர்த்தத்திற்கும் காண வரும் இந்த காணை வந்து குறைவுடைய காண கிடையாது ஏன்னா அது ஒரு முடிஞ்சிருதுல ஜெயிது இருக்கிறான் என்னவா இருக்கிறான்னு எனக்கு கேட்க மாட்டாங்க சாப்பாடு இருக்கிறது ஓ இருக்குதா சரி அப்படி நினைக்கிறவாங்களே தவிர அது அர்த்தமே இல்லைன்ட்டு போக மாட்டாங்க அதனால் ஒரு அர்த்தம் ஆகிவிட்டான்கிற அர்த்தம் ஆகிவிட்டான்ங்கிற அர்த்தத்தில் சொன்னா தான் ரெண்டு வேணும் யார் ஆகிவிட்டான் என்னவாக ஆகிவிட்டான் ரெண்டு விஷயம் வேணும் அதனால் அது வந்து நாக்குசன் வச்சுட்டாங்க இன்னொரு அர்த்தம் என்னென்னா இருக்கிறான் ஆகிவிட்டான் கிடையாது இருக்கிறான் இருக்கிறாள் அது அந்த அந்த சொல்லுக்கு தகுந்தவாறு காணண்டா இருக்கிறான் காணத்து என்றால் இருக்கிறாள் குண்து இருக்கிறேன் அப்படி குண்த்த நீ இருக்கிறாய் எ இருப்பான் த இருப்பால் அ நான் இருப்பேன் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி குன் இரு அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த மாதிரி காணவாக இருந்தால் அது என்ன அர்த்தம் சபத்தை இந்த காண செய்தும் டிஸ்பிளேயில் போட்டிருக்க பார்த்தீங்களா காண செய்தும் அதுக்கு அர்த்தம் சபத்தை செய்துன் செய்து இருக்கிறான் சபத்தை என்கிற அர்த்தத்தில் இருக்கிறான் என்கிற அர்த்தத்திலும் காண வரும் அந்த காணவை நம்ம என்ன செய்ய மாட்டோம் தா நாக்கு என்று சொல்ல மாட்டோம் ஏன்னா அது அதில் வந்து அர்த்தம் முழுமையாகிடுது சொன்னோன்னு நம்ம அப்படியா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அந்த காண ஆகிவிட்டான்ங்கிற அர்த்தமாக இருந்தால் என்ன செய்யாது அது முழுமை பெறாது என்னவோ ஆகிட்டான்னு சேர்த்து சொல்லணும் இது இது வந்து காண ஒரு ஒரு சொல்லு படித்த சொல்லில் இந்த பதிமூணு வினை சொற்கள் இருக்குல்ல க நாக்கு சாண வினை சொற்கள் அதில் ஃபஸ்ட்டு காண படிச்சிட்டோம் அடுத்தது வந்து சார சாரன்ட்டு ஒரு சொல் இருக்குது சாதனி புரே சாரவும் காணும் இறக்குற நெருக்கமாக ஒரே அர்த்தத்தில் உள்ளது தான் ஆனாலும் இந்த சாரங்கிற என்னென்று கேட்டால் மாறி மாறிவிட்டான்ற அர்த்தம் ஆகிவிட்டான்ற அர்த்தம் இல்லை ஒன்று வேறு ஒன்றாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு துணி துணி இருக்கிறது துணி வந்து சட்டையாக மாறியது அரிசி வந்து சோறாக ஆகிவிட்டது மாறி தானே வருது அரிசி ஒரு பொருளாக இருந்தது வேற ஒன்றாக மாறிவிட்டது ஜெய்து வந்து ஆலிமம் மாறிட்டானா ஜெய்து செய்தாக தான் இருக்கிறான் அவன் வேற மாறல மாறலை அவன்கிட்ட ஒரு தன்மை வந்திருக்குன்னு அர்த்தம் காண வந்துச்சின்னா சாரை வந்துச்சின்னு சொன்னால் அந்த பொருளை வேற ஒன்றாக போயிடும் ரெண்டுக்கு வித்தியாசம் விளைக்கிறனேன் காண செய்தும் ஆலிமன் என்றால் ஜெயிதுங்கிற ஆலிமம் ஆகிட்டான்னா அப்போ ஜெய்துங்கிறது காணா போய் ஆலிங்கிற வேற ஒருத்தனை வந்துட்டான் இல்லை ஜெயிது இருக்கிறான் அவன்கிட்ட இல்மும் வந்து விட்டது அந்த அர்த்தம் வந்துடுது இந்த சார உள்ள இதுக்குலாம் எப்படி வரும்னு கேட்டால் அதாவது உதாரணமாக சார சவுபு சவுப்புன்னா ட்ரெஸ் துணி துணி ஆகிவிட்டது கமிஷன் சட்டையாக ஆகிவிட்டதுங்கிறோம் அப்போ துணிங்கிறது மறைஞ்சி சட்டைங்கிறத வேறு ஒன்றா மாறிப்போச்சு அது 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 இழந்து இருக்குதா சட்டை தான் இருக்குது அப்படி மாறிடுச்சின்னு வைங்களேன் மாறி மாறிவிட்டது சார தீனு ஹசபன் தீனு என்றால் களிமண் களிமண் மாறிவிட்டது ஹசவன் ஓடாக மாறிவிட்டது களிமண்ணை வந்து ஓடாக செய்கிறாங்கல்ல இதில் போடுவாங்கள்ல ஓடு ஓடாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ களிமண் என்பது வேறு ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறது அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு என்ன சொல்லுவாங்கன்ட்டு கேட்டால் சார வெறுமனே சார ஜெய்துன்ட்டு சொன்னால் என்ன அர்த்தம் ஜெய்து சார செய்துன் ஜெய்து மாறிவிட்டான்டா என்ன என்னப்போ மாறிட்டான் என்ன என்னவாக இருந்தால் என்னவா மாறிட்டான் கெட்டவனாக மாறிட்டான் நல்லா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஏழையாக இருந்தான் அப்போ என்ன செஞ்சான் இன்றைக்கி பணக்காரனை மாறிட்டான் அல்லது பணக்காரனாக இருந்தான் ஏழையாக மாறிட்டான் சாரல் கனியு ஒரு பணக்காரன் மாறிவிட்டான் பக்கையிறன் ஏழையாக மாறிட்டான் அப்போ மாறிவிட்டான் என்பதற்கு உள்ள சொல் சாரை இதுவும் நாக்கிஸ் தான் இதுவும் என்னது முழு அர்த்தம் வராது என்னவா மாறினான்னு சொன்னால் தான் முழுசாகும் மாறிவிட்டான்னு மட்டும் சொல்லாமல் என்னவாக மாறினான் என்று சொல்ல வேண்டும் இது சாரவுக்கும் வரும் சாரவில் எல்லா சார்பும் வரும் காண மாதிரியே சார சாரா சாரு சாரத்து சாரதா சிறுன சிறுத்தை சிறுத்துமா சிரித்தம்ட்டு என்ன செய்யும் அனைத்துமே வரும் சார எசீர் எசூரானி எசீருன்னு தசீரு தசீரானின் அதனுடைய வருங்காலம் வரும் சார எசூரில் வந்து இந்த சிறு சீரா சீருன்னு என்ன செய்யும் அதில் ஏபழிமனே வரும் எல்லாமே வரும் அப்போ இந்த சாரவுடைய அனைத்து வகை சொற்களுமே என்ன செய்யும் அதுக்கு ஒரு இசுமு வரும் அதுக்கு ஒரு ஹபர் வரும் அதாவது ஃபாயில் மொபைல் தான் இதுக்கு அது பொருந்தாதனால இந்த வார்த்தையை போட்டுவிட்டாங்க அதுக்கு ஒரு இசுமு ஒன்று வரும் அதுக்கு ஒரு ஹபர் ஒன்று வரும் என்று சொல்லக்கூடியதுக்கு வந்து ரஃபு செய்யணும் ஹபர் என்று சொல்லக்கூடியதுக்கு வந்து நெசப்பு செய்யணும் இது சாரவுடையது சாரவுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் சார இந்த போட்டிருக்காங்களே சார தீனு தீனு என்றால் களிமண் களிமண் மாறியது கசஃபன் ஓடாக மாறியது இந்த சாரங்கிறது நசப்பு செய்து பாருங்கள் ஒன் இதுக்கு ஒன்றுக்கு ரஃபு ஒன்றுக்கு நசப்பு செய்யும்னு சொல்கிறாங்க நாக்கிசான ஃபேல் எதுக்கு ரஃபு செய்யும் எந்த பொருள் மாறுகிறதோ அதுக்கு வந்து ரஃபவு செய்யும் என்னவாக மாறுகிறதோ அதுக்கு வந்து நெசப்பு செய்யும் அதே மாதிரி சார செய்துன் கணியன் ஹனி என்றால் பணக்காரன் செல்வந்தன் அப்போ சார செய்தும் செய்து மாறிவிட்டான் கணியன் செல்வந்தனாக மாறிவிட்டான் ஏற்கனவே ஏழை பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறான் இப்போ கொஞ்சம் பணக்காரனாக போயிட்டான் முந்தி இருந்த நிலையை விட்டு வேற ஒரு நிலைக்கு மாறி வருவான்ல அப்படி வரும்போது அதுக்கு என்ன செய்வாங்க சாரன்னு போடுவாங்க ரெண்டு ஏறக்குறை நெருக்கமானது தான் காண செய்துன்னு கனி என்று சொன்னாலும் சொல்லலாம் இதை செய்து பணக்காரனம் ஆயிட்டான் ஆயிட்டான்னாலும் அதுக்குள்ளே மாறிவிட்டான்றது அடங்கி இருக்குது ஆனால் அதுக்கு அர்த்தம் மாறிவிட்டான்கிறது கிடையாது அதனால என்ன செய்கிறாங்கன்னா இந்த சாரன்று ஒரு சொல்ல வச்சுருக்குறாங்க இது ரெண்டாவது சொல் சார அதுக்கடுத்தது இன்னொரு வந்து அசுபகை இன்னொரு சொல் என்னது அசுபகை இந்த அசுபகை என்பது உண்மையில் என்னென்னு கேட்டால் இது வந்து வினை சொல் அசல் அடிப்படையான வினை கிடையாது இது சில பெயர் சொற்களை என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் வினை சொல் ஆக்குவாங்க பெயர் சொல்லாக தான் இருக்கும் அந்த பெயர் சொல் என்ன செய்வாங்கன்னா வினை சொல் ஆக்குவாங்க எப்படி ஆக்குறதுன்னு கேட்டால் இப்போ சுபுங்கிறமில்ல சுபுகுண்டா இது சுபுக நேரம் காலை நேரம் அந்த சுபுகு என்பது சபாகு என்று சொல்வாங்க சுபுகுண்டான சொ காலை தான் சபாகு என்றாலும் சாதுபே அலிஃபஹே சபாகுன்று சொன்னாலும் காலை தான் இந்த காளையை குறிக்கக்கூடிய இந்த சுபு என்கிற ஒரு சொல்லை காலை நேரத்தை அடைந்தான் என்று சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா அதையே வினை சொல்ல மாற்றுவாங்க அசுபக அ சுபுகை அடைந்தான் சுகு நேரத்தில் ஆகிவிட்டான் இப்படின்னு ரெண்டு அர்த்தத்துக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த அசுபகங்கிறாங்கல்ல அசுபகை என்பது எங்கேருந்து வருது பெயர் சொல்லாக சபா காலையை குறிப்பதற்கு சுப்பு என்று வைத்திருக்கிறோம் அப்போ நம்ம சுப்புகு நேரத்தை நம்ம அடைஞ்சோன்னு வைங்க அது என்ன செய்யறேன்னு கேட்டால் அசுபகுத்து நான் சுபுகு வேலையை காலை பொழுது அடைந்தேன் இந்த காளைங்கிற இசுமை ஃபேல ஆக்கிடுறாங்க அசுபகண்டு இது ஒரு சொல்லு இருக்குது இந்த அசுபகவுக்கு என்ன இருக்குன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குதுன்னு கேட்டால் அதாவது காளை சொப்பு சுப்புன்றிருக்குற சொல் அசுபகவில் அது காலை நேரம் இது உள்ளே காணவுடைய அர்த்தம் அடங்கியிருக்கும் காலை நேரத்தில் ஆகிவிட்டான் ஆகிட்டான்ங்கிறத சொல்வதோடு எந்த நேரத்தில் அவன் ஆனான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அசுபகை போடுவாங்க அப்போ அசுபக என்பதற்குள்ள என்ன அடங்கியிருக்கு இந்த காணன்று போட்டோம்ல முதல்ல முதல் சொல் அதனுடைய மீனிங்கும் உள்ளே இருக்கிறது அந்த சுப்புங்கிற மீனிங்கும் உள்ளே இருக்கிறது அப்போ அசுபக காலை நேரத்தில் ஆகிவிட்டான் அசுபக செய்தும் ஃபகீரன் ராத்திரி பணக்காரனை படுத்தான் செய்து சுபுகு நேரத்தில் ஃபக்கீர் ஆகிவிட்டான் ஃபக்கீராக ஏழையாக நினைச்சிட்டான் ஆகிட்டான் அப்போ இந்த அசுபகை என்பதற்கு என்ன அர்த்தம்ன்றா சுபுகு வேளையில் ஆகிவிட்டான் அர்த்தம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி சுபுகு நேரத்தை அடைந்தான் என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது அசுபகண்டா என்ன அர்த்தம் சுபுகு காலை பொழுது அடைந்தான் என்ற அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் கொடுத்துருல்னா அது வந்து நாக்கிசு கிடையாது அசுபக செய்துன் மட்டும் சொல்கிறீங்க செய்து காலை பொழுது அடைந்து விட்டான் சுப்புகு நேரத்தில் எழுந்திரிச்சிட்டான்னு அர்த்தம் செத்து போகாமல் முடிச்சு வந்துட்டான் அர்த்தம் அசுபக ஜெய்துண் செய்து காலை பொழுது அடைந்தான் இந்த இந்த அசுபகை என்ன அர்த்தம்னா நாக்கிஸ் இல்லாத தாமான அசுபகை இது அது அசுபகை என்பதற்கு காலை நேரத்தில் ஆகிவிட்டான் என்ற அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது நாக்கிசு காலை பொழுது அடைந்தான் காலை பொழுது அடைந்தான் என்பதற்கு வந்து இன்னொரு சொல்ல தேவையில்லை தானே செய்து காலை பொழுது அடைந்தான் என்னவா அடைந்தான் அவன் அடைஞ்சான் என் காலை பொழுது முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் அப்போ அதில் இன்னொன்று தேவைப்படலை பாருங்கள் இன்னொன்று தேவைப்படாமல் இருக்கிறதுனால அந்த அந்த மீனிங் கொடுத்தீங்கன்னா அசுபகை வந்து நாக்கு சாவாது எந்த மீனிங் கொடுத்தா நாக்கு சாவம் என்றால் அது உள்ள காணை வந்து உள்ளக்கு மறைஞ்சு நின்ண்டா தான் காணை செய்துன்னு செய்து அதை அசுபகை செய்துன்னா செய்து காலை நேரத்தில் ஆகிவிட்டான் என்னவாக ஆகிவிட்டான் அப்போ சொல்லி ஆகணும் அப்போ என்னவோ ஆகிட்டான் சொல்கிறதுக்கு எப்போ தேவைப்படும்னா இது உள்ளக வந்து ஆகிவிட்டானுங்கிற அர்த்தம் இருந்தால் தான் அப்போ க அசுபகை என்பதற்கு ரெண்டு நல்ல யாபத்தில் வச்சுக்கணும் அசுபகை என்பதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தம் காலை பொழுது அடைந்தான் இது வந்து நாக்கு சில வராது காலை பொழுதை நான் அசுபக தூ நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னா என்ன செய்கிறோம் துவா செய்கிறோம்ல அசுபகனா நாங்கள் காலை பொழுதை அடை அடைந்து விட்டோம் தூங்கணும் முழிச்ச விடிஞ்ச ஒன்று அந்த துவா ஓதுறோம் அசுபகனா நம்ம காலை பொழுதை சரி அல்லாஹும பிக்கு அசுபகனா இறைவா உன் உன்னை கொண்டே நாங்கள் காலை நேரத்தை அடைந்தோம் அசுபகனா ஓ பிக்கு அம்சை நான்ண்டு ஓதுறோம்ல துவா அந்த அசுபகை தான் இது அந்த அசுபக என்ன அர்த்தம்னு கேட்டால் அது தாமான அது முழுமையான அர்த்தம் தரக்கூடிய அசுபகை காலை நேரத்தை அடைந்தான்ங்கிறது அந்த அர்த்தம் இல்லாமல் காலை நேரத்தில் ஆகிவிட்டான் இப்போ என்ன ஆயிரும் நாக்குசா போயிடும் காலை நேரத்தில் ஆகிவிட்டான் அப்போ என்ன வேணும் யார் ஆகிட்டான் என்ன ஆகிட்டான் அதுக்கு இசும வேணும் அதுக்கு ஒரு ஹபரு வேணும் அந்த அசுபகன்னா ஃபாயில் மட்டும் வேணும் எந்த அஸ்பக காலை பொழுது அடைந்தான் யார் அடைஞ்சால் ஜெயித் அடைந்தான் அஸ்பகங்கிறது அது ஒரு ஃபேலு ஜெயிது வந்து ஃபாயில் சரியா இந்த அசுபகவுக்கும் எல்லாமே வரும் அசுபகா அஸ்பஹா அஸ்பகு அஸ்பகத் அஸ்பஹத் அஸ்பகன்னு அஸ்பகத்தை அது பூராவுமே வரும் அதே மாதிரி அசுபகவுக்கு வருங்காலம் யூசுஃபிக் யூஸ் பி ஹு அதெல்லாம் என்ன செய்யும் வரும் அதே மாதிரி ஏவல் வினை அஸ் அஸ்பிஹா அஸ்பி ஹூ என்று வரும் இஸ்மல் ஃபாயில் கூட உண்டு வரும் இசுமல் மஃபோல் முசுபஹூன்ட்டு வரும் அந்த அசுபகூட எல்லாமே வரும் எல்லாமே இப்படி தான் அதில் தாமான அசுபகவாக இருந்தால் அது ஒரு அதுக்கு ஒரு ஃபாயில் மட்டும் வரும் நாக்கிஸான அசுபகவாக இருந்தால் அதுக்கு ஒரு இசுமும் ஒரு ஹபரு ஃபாயில்ங்கிறதுக்கு ஃபாயிலுங்கிறதுக்கு பதிலாக வேறு பேர் சொல்கிறோம் அதுக்கு ஒரு இசுமு அதுக்கு ஒரு ஹபரும் வரும் இசுமுக்கு ரஃபு செய்யணும் ஹபருக்கு நசபு செய்யணும் சரி அசுபக்கு அஸ்பக மாதிரி தான் இந்த பாருங்களேன் அசுபக ஜெய்துன் கனியன் அதுக்கு உதாரணம் அசுபக ஜெய்துன் ஜெய்து காலை நேரத்தில் ஆகிவிட்டான் காலை பொழுது அடைந்தான் கிடையாது அடைந்தான்ற அர்த்தமாக இருந்து அந்த கணியன்று வந்திருக்காது இதை வச்சு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம் வெறுமனே அஸ்பக ஜெய்துன் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன வழங்கன்னு இதுக்கு இன்னொன்று சொல்லாமல் இருக்குது அப்போ இது வந்து அந்த அந்த அர்த்தம் இல்லை நாக்குஸ் இல்லை இது அஸ்பக ஜெய்துன் ஜெய்து காலை பொழுது அடைந்தான் ஏன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யலை ஹபர் சொல்லலை ஹபர் சொல்லலைன்னா என்ன விளங்கிக்கிறோம் இது வந்து தாமா தாமுண்டா முழுமையானது தமாமுன்னு சொல்கிறோம்ல தாமான காண தா தாமான அஸ்பக என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அஸ்பக ஜெய்துன் இதில் என்ன வருது நான் கணியன்று ஒரு ஹபர் வந்திருக்கு நசுப்பு செஞ்சு அப்போ நான் இந்த கணியங்கிறத வச்சு ந விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த அசுபக நாக்கிசு அப்போ நாகிசுனால் என்ன அர்த்தம் அசுபக ஜெய்துன் செய்து காலை நேரத்தில் ஆகிவிட்டான் கணியன் செல்வந்தனாக ஆகிவிட்டான் காலையில் லாட்ரி சீட் விழுந்துருச்சு அவனுக்கு பணக்காரன் ஆகிட்டான் காலையில் ஒரு பரிசு கிடைச்சிருச்சு அல்ல காலையில் ஒரு சரக்கு விற்றான் காலையில் ஒரு பெரிய லாபத்துக்கு கிடச்சி போச்சு அப்படின்னு இருந்தால் எந்த நேரத்தில் காலையில் அப்போ அசுபக செய்தும் காலை நேரத்து இந்த அசுபகவுக்கு காலை நேரத்தில் சேர்த்துக்கிறேங்க ஒரு காணும் உள்ள கருக்குன்னு வச்சுக்கணும் அசுபஹன் கனியன் ஜெய்து என்பவன் பணக்காரனாக ஆகிவிட்டான் காலை நேரத்தில் ஆகிவிட்டான் அதுக்கு தான் அர்த்தம் அரேபியில் எப்படி அர்த்தம் சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஹசல ஹினாகு அவனுடைய செல்வம் கிடைத்தது பிவக்தி சபாகி காலை நேரத்தில் அவனுடைய செல்வம் கிடைத்தது பிவக்தி சபாஹி காலை நேரத்தில் காலை நேரத்தில் கிடைத்தது என்பதற்காக தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இப்படி யூஸ் பண்ணாமல் நான் அசுபக செய்துங்கிறேன் இந்த கனி என்கிறத சொல்லலை அப்படி ஒரு புக்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ நீ என்ன விளைக்கிறேன்னு இந்த இந்த அசுபகை வந்து காலை நேரத்தில் ஆகி ஆகிவிட்டது நடத்தம் செய்யக்கூடாது காலை அடைந்து விட்டது காலை நேரத்தை அடைந்து விட்டான் அப்போ அசுபகை செய்துன்னு மட்டும் சொன்னால் செய்து காலை பொழுது அடை விழிஞ்சோன்னு விழிஞ்சோ உசுரோடு இருக்கிறான் அர்த்தம் செய்து காலை பொழுது அடைந்து விட்டான் அசுபக செய்து என்று போட்டிங்கன்னா கனி என்ன ஏதோ ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் என்னவாயிரேன் அப்போ ஆகிவிட்டான்ண்டு அர்த்தத்தை மாற்றிடணும் சரியா இது அசுபகோட அர்த்தம் இந்த அசுபகை மாதிரி தான் அசுபகை எதுலேருந்து எடுத்தாங்க இருந்து அல்லது சபாகலேருந்து எடுத்தாங்க அதே மாதிரி நம்ம லுஹான்னு கழிப்பிட்டோம்னா லுஹா லுஹா ஒல்லுஹா லுஹா ஓதுறோம்ல லுஹா தூளுகலாம் சொல்கிறோம்ல லுஹாங்கிறது என்னது அது ஒரு நேரத்துக்கு சொல்லக்கூடிய முற்பகல் முற்பகல்டா எதுன்னு கேட்டால் சூரியன் உச்சிக்கு வரும்ல உச்சிக்கு வர்றது முந்தி உள்ள நேரம் சுப்புகளை இருந்து சூரியன் உதித்த உதிக்குது உதித்த உடனே ஆரம்பித்து சூரியன் உச்சிக்கு வர வரைக்கும் உள்ள நேரம் இருக்குல்ல அந்த டயத்துக்கு பேர் என்னது முற்பகல் பகலை ரெண்டு பகுதியாக பிரித்து சூரியன் உச்சிக்கு வரதுல இந்த பக இந்த பகுதியில் உள்ளது பிற்பகல் இந்த பகுதியில் உள்ளது முற்பகல் முந்தின பாதி பகலுடைய பாதின்ற அர்த்தம் அப்போ லுகாய்ங்கிறது ஒரு சொல்லு இருக்கிறது அது ஒரு பெயர் சொல் அது காலை நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதையே ஃபேலாக்குறாங்க அது லுகான்னு ஒரு சொல் இருக்கிறது காலை நேரத்தை குறிக்கிறதுக்கு எப்படி பகல் முற்பகலை குறிக்கிறதுக்கு லுஹா லுஹா நேரத்தில் தொழுகிறோம்னா லுஹா தொலகைங்கிறோம் லுஹா தொலகைங்கிறோம்ல அந்த தொழுகை எப்போ தொழுகிறோம் சூரியன் லுகருக்கு முந்தி தொழுதாகணும் சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முந்தி தொழுதுறணும் அது அதனால் அந்த நேரத்தில் தான் சலாத்து லுஹா லுஹா தொழுகை அப்படின்னு சொல்கிறோம் அந்த லுஹா என்கிற அந்த ஒரு பெயர் சொல்லை என்ன செய்கிறாங்கன்னா லுஹா நேரத்தை அடைந்தான் அல்லது லுகா நேரத்தில் ஆகிவிட்டான் என்று சொல்வதற்கு என்ன செய்வது அதுக்கு ஒரு சுருக்கு வழி என்னன்னு சொல்லி என்ன செய்வாங்க அது அல்ஹான்னு மாற்றிட்டாங்க லுஹா என்பதை அஃபால வசனாக மாற்றிட்டாங்க லுஹாங்கிற அந்த பெயர் சொல்ல என்ன செஞ்சிட்டாங்க அல்ஹா லுஹா நேரத்தை அடைந்தான் அல்லது லுஹா நேரத்தில் ஆ அஸ்பகமாகத்தான் லுஹா நேரத்தில் ஆகிவிட்டான் அடைந்தாண்டு அர்த்தம் செஞ்சீங்கன்னா நாக்கிசு இல்லை ஆகிவிட்டான்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னா நாக்கிசா போயிடும் அப்போ அல்ஹா ஜெய்துன் ஜெய்து லுஹா நேரத்தை அடைந்து விட்டான் லுகா நேரத்தில் அடை அந்த ஆள் உசுரோட இருக்கிற நேரத்தை படுத்துங்கிருக்கிறான் பத்து மணிக்கு தான் எந்திரிக்கிறான் அல்ஹா ஜெய்துன் ஜெய்து முற்பகல் நேரத்தை அடைந்து விட்டான் பதினோரு மணிக்கு எந்திரிச்சாலும் அதை சொல்லலாம் அல்ஹான்னு சொல்லலாம் அல்லது அந்த லுஹா நேரத்தில் என்ன செஞ்சான் அவன் வந்து அவன் அவன் அவன்கிட்ட ஒரு நிலை மாறுகிறது ஒரு வேறு ஒன்றாக ஆகுறான் அன்றைக்கி பணம் கிடச்சிருக்கு ஏதோ ஒன்று இருக்குது அதில் நோயாளி லுஹா லுஹா நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நோயாளி ஆகிட்டானா அப்போ அல்ஹா செய்துன் செய்து லுகா நேரத்தில் முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான் மறியலன் நோயாளி ஆகிவிட்டான் நோயாளியான நேரம் அது லுகா நேரம் காண அர்த்தம்தான் காணவோட அந்த நேரமும் சேர்ந்துக்கிறது அவ்வளோதான் அவன் ஆயிட்டான் எந்த நேரத்தில் இது காண உள்ள நேரம் தெரியாது செய்து நோயாளி ஆயிட்டான்னா காலையிலும் ஆயிருக்கலாம் மாலையில் ஆயிருக்கலாம் இரவுல ஆயிருக்கலாம் எந்த நேரத்தில் ஆயிருக்கலாம் அது அது அதுக்குள்ளே இல்லை அந்த அர்த்தம் இல்லை அதனால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் காணவ ஆனால் அல்ஹாங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டால் அந்த அந்த செயல் லுகா நேரத்தில் ஆகிருக்கணும் அப்போ அல்ஹா என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னால் முற்பகலை அடைந்தான் முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான் ரெண்டு அர்த்தம் முற்பகலை அடைந்தான் முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான் அப்போ அதுக்கு உதாரணமாக அல்ஹா ஜெய்துன் ஹாக்கிமன் ஒருத்தன் ஜெயிதுங்கிறவன செய்கிறாங்கன்னா நீதிபதியாக நியமிக்கிறாங்க ஒரு பதினோரு மணிக்கு பதவி பதவிப்பெருமானம் எடுக்கிறான் அப்போ அது எப்படி சொல்லுவோம் அல்ஹா ஜெய்தும் ஜெய்து வந்து லுஹா நேரத்தில் அதாவது முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான் ஹாக்கிமன் நீதிபதியாக ஆகிவிட்டான் பதவிப்பெருமாணம் எடுத்து பொறுப்பேற்றுக்கிறான்ல எப்போ ஏற்றான்னா முற்பகலில் ஏற்றுருக்குறான் அப்போ அல்ஹா ஜெய்துன் ஹாக்கிமன் ஜெய்து முற்பகல் நேரத்தில் ஹாக்கிமாக ஆகிவிட்டான் இந்த ஹாக்கி இல்லாமல் சொன்னீங்கன்னா லுஹா நேரத்தை அடைந்தான் அது அது வந்து நாக்கு சி இல்லை அல்ஹா ஜெய்துன் ஜெயிது முற்பகலை அடைந்து விட்டான் முற்பகல் வரைக்கும் சாபமாக இருக்கிறான் அவன் இழுத்துக்கிட்டு கிடக்குது இப்போ போயிடும் ரொம்ப பெருவாண்டு முற்பொகில் வரைக்கும் சூட இருக்கிறான் அல்ஹா ஜெய்துன் ஜெய்து முற்பகல் அடைஞ்சிட்டான் இன்னும் போகலை அப்படின்னு சொல்லும்போது அவன் நேரத்தை அவன் அடைஞ்சிட்டான் அப்போ முற்பகலை அடைந்தான் அல்லது அடைந்தான் என்ற அர்த்தமாக இருந்தால் அது வந்து நாக்கு செல்ல தாமும் முற்ப அந்த அடைந்தான்கிற அர்த்தம் இல்லாமல் முற்பகல் நேரத்தில் ஆகிவிட்டான் அல்ஹா என்பதில் ஒரு காணவையும் ஜேர்த்துக்கிறனு ஒரு லுஹாவையும் சேர்த்துக்கிறணும் அப்போ அல்ஹா என்றால் லுஹா நேரத்தில் ஆகிவிட்டான் ஜெயிது என்பவன் ஹாக்கிமாக ஆகிவிட்டான் அதுக்கு அர்த்தம் அரபியில் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா லஹு அவனுக்கு ஜெயிதுக்கு கிடைத்தது அல் ஹுக்கூமத்து அந்த ஹுக்குமத்து இருக்கிற இந்த தீர்ப்பளிக்கிற பொறுப்பு அது பி வக்தில் லுஹா லுஹா நேரத்தில் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந் இதுதான் வந்து நாகிஸு இந்த நாகிஸாக இருந்தால் அல்ஹா வந்து நாகிஸான ஃபேலு ஜெயது வந்து அதனோட இசுமும் ஹாக்கிமும் வந்து ஹபரும்பாங்க அல்லது அல்ஹா ஜெய்துன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அல்ஹா ஃபேலு ஜெய்து ஃபாயில்னுருவாங்க நாம்மா இருந்தால் ஃபாயில்னு சரியா இது ஒரு அல்ஹாங்கிறது ஒன்று இந்த அசுபகை எப்படி சுப்புகுலேருந்து எடுத்தாங்களோ அது அது மாதிரி தான் அலுஹா என்பது எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க லுஹாவுலேருந்து எடுத்திருக்குறாங்க அதே மாதிரி வந்து அம்சான்னு ஒரு சொல் இருக்குது இதுவும் அது ஒரு தனி பேர் சொல்லலாம் கிடையாது மாலை நேரத்தை குறிக்கிறதுக்கு மசான்னு சொல்லுவாங்க சபாகண்டா காலை மசா என்றால் மாலை இந்த மாலைங்கிறதையே சொல்ல மாத்துறாங்க மாலை ஆனாண்டு காக்கிறக்கா என்ன செய்கிறது அந்த மாலைங்கிற மாலை நேரத்தையே என்ன செய்கிறதுன்னா சொல்லாக மா மாற்றிருக்குறாங்க எப்படி மாற்றுறாங்க அம்சைய அது அம்சா மசா என்கிற சொல்லை என்ன செய்கிறாங்க அவ்வளவு மாற்றினா இதே மாதிரி அர்த்தம் வந்துடும் அம்சா என்ன அர்த்தம் மாலை நேரத்தில் ஆகிவிட்டான் இது வந்து நாக்குசு என்னவாகிட்டான்னு சொல்லணும் மாலை நேரத்தை அடைஞ்சான் அம்சைனா அம்சல் முல்கள் இல்லா நாங்களும் மாலை நேரத்தை அடைந்து விட்டோம் இந்த ஆட்சி அதிகாரம் மாலை நேரத்தை அல்லாவுக்குரியதாக ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம் அது ஒரு துவா கூட இருக்குதுல்ல அந்த மாதிரியான வார்த்தை இருந்தால் என்ன செய்யணும் அது அடைந்தாண்டு அர்த்தம் வந்துடும் அப்போ அம்சா இதே முதல் சொன்ன ரெண்டு மாதிரி தான் அசுபகாவுக்கும் அல்ஹாவுக்கும் என்ன சொன்னோமோ அதே தான் அம்சாவுக்கு அம்சாவுக்கு மாலைங்கிற அர்த்தம் சேர்ந்துக்கணும் சரியா அதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அம்சா ஜெய்துன் காரியன் ஜெய்து வந்து மாலை நேரத்தில் காரியன் அதாவது ஓதுபவனாக மா மானான் சாயந்தரம் எடுத்து குரானை ஓதுனான் அப்போ என்ன செய்வோம் அம்சா செய்துன் காரியன் ஜெயிது வந்து மாலை நேரத்தில் ஓதுபவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் இந்த காரியன் தூக்கிட்டோம்னு சொன்னால் அம்சா செய்துன் ஜெய்து மாலை நேரத்தில் அடைந்தான் இந்த அம்சா இந்த மாதிரி சொல்லு வரும் பொழுது அது ஃபேல் மட்டும் வந்திருக்குதா இன்னொன்று சேர்ந்து வந்திருக்கான்னு பார்க்கணும் அம்சா ஜெய்து மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றும் தேடி பார்த்தா உடனே காணான் அப்போ நாகசூரி அர்த்தம் செய்யக்கூடாது என்ன செய்யணும் அம்சா செய்துன் ஜெய்து மாலை அடைந்தான் அஸ்பக செய்துன் ஜெய்து காளையை அடைந்தான் இது மாதிரி அர்த்தம் செஞ்சிருந்தேன் ஹஸ்பக செய்துன் சாலிகன் அஸ்பஹ செய்துன் காத்திபன் பன் ஜெய்து காத்திபாகு காத்தி பண்டு போட்ட உடனே என்ன விளங்கிடணும்னு கேட்டால் இது வந்து ஒரு நாக்கிசானதுன்னு என்ன செய்யிக்கிறணும் இது அம்சாவாச்சு அதாவது லுக சுப்புகளை இருந்து ஹஸ்பகண்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் லுகாவில் இருந்து எடுக்கிறாங்க மசா மாலை நேரத்துலேருந்து அம்சான்னு எடுக்கிறாங்க இது வர இது மூணு ஒரே ஏறக்குறைய ஒரே தான் இருக்கிறது இது மூணு சாரை ஒன்று காண ஒன்று அஞ்சு பார்த்துட்டோமா இன்னும் எட்டு இருக்கிறது இன்சாரில் அதை நாளைக்கு பார்க்கலாம்